ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க ராணி படம் எப்படி இருக்குன்னு பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு படம். இது ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 33 minutes இருக்கு. இந்த படத்தை ராகவேந்திரா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ராஜசேகர், தர்பா, சுஜாதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பாக்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில பிறந்து வளர்ந்துட்டு வராங்க. அவங்க அப்பாக்கு பொண்ணை கலெக்டர் ஆகி பார்க்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசை. அதுக்காக அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வில்லன் கஷ்டப்படுற பொண்ணுங்களா பார்த்து அவங்கள ப்ராஸ்டிடியூஷன்ல தள்ளுறதே மிகப்பெரிய வேலையா வச்சுட்டு இருக்கான். அந்த பிடியில நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அதை விட்டு இவங்க வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில வந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இவங்க இந்த ஸ்டோரி எடுத்ததுக்காகவே நம்ம இவங்களை பாராட்டலாம். அந்த அளவு தத்ரூபமா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கஷ்டப்படுற பொண்ணை என்னெல்லாம் பண்ணி உங்க ப்ராஸ்டியூஷன்ல தள்ளுறாங்க, கடைசியில அதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்க என்னெல்லாம் போராட வேண்டியதா இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நார்மலா இருக்கும் போதும் சரி, ப்ராஸ்டியூஷன்ல போனதுக்கு அப்புறமும் சரி, அதுல இருந்து வெளியே வரும்போதும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கவரும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல அங்கங்க வர டயலாக்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப சவுண்டாவே இருக்கு. சினிமோகிராஃபி எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. மியூசிக்கும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு குயிக் வாட்சாவே பாத்திரலாம். 1.5 hours தான். இந்த படத்துல அங்கங்க நிறைய ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. ஓரளவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். அங்கங்க அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதான் ஃபேமிலியோட பக்கம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.